இந்த வீட்டை அபகரிக்க குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒவ்வொருவராக வெளியேற்றிவிட்டு இறுதியில் தந்தையை வெளியேற்ற முடியாததால் அவரை கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றுள்ளார் 27 வயது இளைஞர். தாய், தங்கை, தம்பியை வெளியேற்றிவிட்டு தந்தையை கொலை செய்து வீட்டை அபகரிக்க முயன்றது ஏன்? திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த எம் நாதம்பாளையத்தைச் சேர்ந்தவர் 55 வயதான செல்வராஜ். மனைவி செல்வி, மகள் அம்சவேணி, மகன்கள் நாகராஜ், தேவராஜ் ஆகியோருடன் பூர்வீக வீட்டில் வசித்து வந்தார். மனைவி மற்றும் மகள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஒரு மாதம் முன்பு செல்வராஜை பிரிந்து சென்றுள்ளனர். இதையடுத்து இளைய மகன் தேவராஜும் கடந்த ஒரு மாதமாக வீட்டிற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. செல்வராஜ் மற்றும் 27 வயதான அவரது மூத்த மகன் நாகராஜ் மட்டும் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 15 தேதி செல்வராஜ் வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாகவும், வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறியதையடுத்து கோவை சிங்காநல்லூரில் வசித்து வரும் செல்வராஜின் தம்பி சின்னசாமி அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் செல்வராஜின் வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் வீட்டின் பின்பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத செப்டிக் டேங்க் தொட்டியில் செல்வராஜ் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். தலைகீழாக பாதி உடல் மண்ணால் மூடப்பட்டும் அதன் மேல் ஆயில் கவர்களை வைத்து இரும்பு தகடு மூலமாக செப்டிக் டேங்கை மூடி கல் வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அழுகிய நிலையில் இருந்த செல்வராஜின் உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செப்டிக் டேங்க் அருகே இரத்தக்கரையுடன் கட்டை ஒன்று இருப்பதும், வீட்டிற்குள் தரை மற்றும் சுவரில் இரத்தக்கரை இருப்பதும் தெரிய வந்தது. அக்கம் பக்கம் மேற்கொண்ட விசாரணையில் ஒரு வாரம் முன்பு இரவு செல்வராஜ் மற்றும் நாகராஜ் இருவரும் வீட்டில் சண்டை போட்டு கொண்ட சத்தம் கேட்டதாகவும், வெடிந்ததும் நாகராஜ் மட்டும் தண்ணீர் பிடிக்க தெருக்குழாய்க்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அதன் பின்பு செல்வராஜ் மற்றும் நாகராஜ் இருவரும் அப்பகுதியில் தென்படவில்லை என்றும், செல்வராஜ் வீட்டு பகுதியிலிருந்து மிக அதிகமாக துர்நாற்றம் வீசியதை அடுத்து அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து நாகராஜ் தனது தந்தை செல்வராஜை கொன்று பிரேதத்தை மறைத்துவிட்டு தப்பியோடியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான நாகராஜை அவிநாசி போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று அவிநாசியை எடுத்த திருமுருகன் பூண்டியில் உள்ள மதுபான கடையில் இருந்த நாகராஜை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நாகராஜ் தனது தந்தை மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வந்த வீட்டை அபகரிக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக வீட்டில் திட்டமிட்டே தனது தந்தை, தாய், தங்கை மற்றும் தம்பி ஆகியோருக்கு இடையில் அடிக்கடி சண்டையை உருவாக்கியுள்ளார். இதனால் முதலில் தாய் மற்றும் தங்கை வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். அடுத்து நாகராஜின் தம்பியும் வீட்டை விட்டு வெளியேற தந்தை செல்வராஜ் மட்டும் வீட்டை விட்டு செல்லாததால் ஆத்திரமடைந்துள்ளார். வீட்டை விட்டு வெளியேறுமாறு தொடர்ந்து துன்புறுத்தியும் அவர் வெளியேற மறுத்துள்ளார். இதனால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தந்தை செல்வராஜை கட்டையால் அடித்து கொலை செய்ததாகவும், பின்னர் செப்டிக் டேங்கிற்குள் உடலை போட்டுவிட்டு தப்பி ஓடியதாகவும் நாகராஜ் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் நாகராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வீட்டை அபகரிக்க வேண்டும் என்ற பேராசையால் சைக்கோவாக மாறி தாய், தம்பி, தங்கையை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டு தந்தையை மகன் கொலை செய்த சம்பவம் அவிநாசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.